திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது. ஐ திங்க் யூத் வந்து இவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது இருக்கு. ஹவு டு பி அஸ் எ ஹியூமன் பீயிங். கடிகாரம் போய் சொல்லும் என்றே நான் கண்டே கிழக்கெல்லாம் மேற்காகிட நாயகன் மடி காண்பது சுகமே நாணம் ஏனோ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சூப்பர் சிங்கர் 6 ஃபைனலிஸ்ட் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். ஓகே, அந்த வந்து முக்கியமாக கேட்கணும்னு வச்சா ஃபோட்டோ கேள்வி இருக்கும், அதில் கேட்டுறேன். ஒருத்தரை பற்றி நான் கேட்கணும்னு வச்சா ஃபோட்டோ கேள்வி போயிடலாம். அது கண்டிப்பாக கண்டிப்பா. அதுக்கப்புறமா இப்படி அவர் வழியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து அட் த டூ வெரி பியூட்டிஃபுல் மெலடி. அதான் சான்ஸ் ஐயோ. ஐ திங்க் ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹி இஸ் லைக் அ ரெவல்யூஷன் மியூசிக், பிகாஸ் எஸ்பெஷலி ஹிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் த வே ஹிஸ் மெலடிஸ் கோ. ஒரு ரெவல்யூஷன் தான் எனக்கு. அனிருத் ஹி இஸ் ஆல்சோ சென்சேஷன், கம்ப்ளீட் சென்சேஷன். ஐ மீன் எல்லாரோட ஃபேவரட்ஸ். And our best thing is, any genre, melody, whatever it is, it sounds so perfect. Sounding is amazing. So, how do you know that? He's too good. Super. Anthar. Hey, sir. Yeah. Ivarapathi Swanona, the thing is, he's been in the field etna varshama, even from the 2000s and the time le irundhe. And consistent ah he's been here. Appo enoda chinna vayasu la indhu idvarikkum I have been seeing him. Naanu chinna vayasu da, naanu romba chinna vayasu da paadikittu irukken. Avan vayasana mariye therila vandhu. So adha enakku ivara pathi Karthik Raja sir indha andha or league full ave andha time la indhu ippovum they are maintaining that ingra solradhu is like. So eppadi irundhar லைவ் பாக்கிறதுக்கு ரெக்கார்டிங் வேற போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி நான் பாடி முடிச்ச அப்புறமா தான் அவர் வந்தார். ஹி கேம் டு செக் தட் அண்ட் ஓகே ஓகே அப்படி. சோ ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி லைக் ரியாக்ட் எல்லாம். சோ கேட்டார், ஹி சேட் இட்ஸ் ஃபைன், நல்லா இருக்கேன். ஓகே சரி, சோ தட் வாஸ் ஓகே பிரதர். அந்த இருந்து இந்த இது क्वेश्चन கேக்குறது இவரை பத்தி ஒரு क्वेश्चन ஃபேம் பண்ணலாம்ன்றத, பட் போட்டோ கேர்ல ஃபேம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஐயோ, இவர பர்த்டே செலிப்ரேஷன் போறீங்க தானே? தட் இஸ் சொல்லாம அதை பத்தி. ஷூர், எல்லாம் சொல்லியாச்சு. ஏன்னா ராஜா சாரை மீட் பண்றதே பெரிய பெரிய விஷயம். And everyone says அவர்கிட்ட போனால் பேச முடியுமா, பாட முடியுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் தேங்க்ஸ் டு எங்கள் சூப்பர் சிங்கர் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு ஹிஸ் டீம், அவரோட பர்த்டேக்காக அந்த டைமில் செலிப்ரேட் பண்ண நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஈவன் ஒன் டே வி வென்ட் டு மீட் ஹிம். ஸோ அந்த மீட் பண்ண போன போது ஹி சாட் வித் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ். ஓகே, பாட்டு எதுவும் நிறுத்துறீங்க? என்ன பாடிட்டு? ஆமாம், பாடுங்க. அதே மாதிரி ஆர்டர் கூல் ட்ரிங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ரொம்ப ஜோவியலாக பேசிகிட்டு இருந்தார். என்ன டாபிக் கொடுத்தாலும் ஹி வாஸ் ரிப்ளைங் அண்ட் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இவரெல்லாம் தெய்வம் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ண முடிஞ்சது இஸ் அமேசிங். சூப்பர். ஞானி வந்தாச்சு. என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது. என்ன வேணால் சொல்ல பற்றி தெரியாது. ஆஸ் இன் கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன், பிகாஸ் ஒரு ஃபிலிம் மியூசிக்ங்கிற அந்த ஒரு லீகலியே என்னெல்லாம் சவுண்டிங் வரலாம், வாட் ஆல் வெரைட்டிஸ், எவ்ரி சாங் இஸ் ஸோ ஃப்ரெஷ். இவரோட இதுதான், எவ்ரி சாங் நீட் சம் டைம் டு கெட் யூஸ் டு. எனக்கு அதான் இவரை பற்றி ஃபஸ்ட். ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ். ஸோ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் என்ன இப்படி இருக்குன்னு இப்படி யோசிப்போம். அதுக்கப்புறமா இல் ஜஸ்ட் கெட் அடிக்டட் அண்ட் தலையிருந்து போகவே போகணும். லிரிக்ஸே புரியாது. ஓகே, சரி, தள்ளி போக சாங் எப்படி நான் கேட்டேன் வந்து சார் சார் சீக்கிரமாக தள்ளி போகிறது நாவோட கட்டிட்டு ஒன்றுமே புரியல எனக்கு. அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இட்ஸ் ஸ்டில் அந்த சாங் வந்து இட் வில் நெவர் ஃபேட். இட்ஸ் சோ சோல்ஃபுல். சோ ஒன் மோர் விசிட் ரைட். சொன்னே ஆல்ரெடி. ஐ மீன் ஐ திங்க் யூத் வந்து இவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது இருக்கு. ஹவ் டு பி ஆஸ் எ ஹியூமன் பீயிங், எவ்வளவு சிம்பிளா இருக்கணும், அண்ட் ஹவ் டு கேரி யூ ஆஸ் எ பர்சன். சோ டெஃபினெட்லி தட்ஸ் அ இன்ஸ்பிரேஷன். சோ அந்த நிபுர் வந்திருக்காரு, பட் ஃபைனல் சாங் கல்சர். ஓகே, இவரதே மாதிரி லைக் நான் மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பேன். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் ஆக்சுவலி ஐ காட் டு நோ அபவுட் ஹிம் ரியலி வெல். விஜய் சேதுபதியா? ஏன் இல்லை கேட்குறேன், இவ்வளோ சீரியஸாக வரீங்க? இல்லை சீரியஸ் இல்லை.
மூவிஸ் நான் சொல்கிறேன், லைக் மூவிஸ் நான் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் டிலேடாக இருக்கும் எல்லாமே. இப்போ இன்னைக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மூவிஸ் நான் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் தான் பார்ப்பேன். ஸோ இவர் எவ்வளோ பெரிய ஸ்டார் நான் தெரிஞ்சது கொஞ்சம் லேட். ஆனால் ஆஃப்டர் ஐ கேம் டு சென்னை லைக் 2-3 இயர்ஸ் பேக், அந்த டைம்லலாம் த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் த வே ஹஸ் ஆக்டட் இன் ஆல்மோஸ்ட் ஹிஸ் மூவிஸ், ஸோ அமேசிங் ஆக்டர். He's also like ever youth. இவரோட ஃபேவரட் மூவி எனக்கு வந்து கில்லி. அந்த மூவி பத்தி நிறைய தடவை பார்த்துருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 10-15 டைம்ஸ் அந்த மூவி பார்த்துருக்கேன். அந்த அந்த சீன்ல இருக்க மருதமலை மாமணியே அந்த ஹையான்னு சொல்லுவார், அது அது அந்த ஐ ஐ ரிமெம்பர் ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் திஸ் மூவி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலை ஆஹா தலை. ஆக்சுவலி இவரை நான் ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் இவர் வந்து ரொம்ப டிரைவிங் கிரேஸ்ல. ஸோ நான் சின்னதுலேயும் ஐ வாஸ் சோ மச் இன் டு ரேசிங், எனக்கு டிரைவிங் ரொம்ப கிரேஸ். ஸோ இவரோட மேகசின்ஸில் இன்டர்வியூஸ் இப்படி ஐ மீன் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஐ எப்படியோ பார்ப்பேன் அதெல்லாம். ஸோ அந்த ஹெல்மெட் எல்லாம் வச்சு ஹிம் டிரைவிங் த ரேசிங் கார் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அதான் எனக்கு இப்போ பார்த்தா மோர் தன் மூவிஸ் எனக்கு அந்த சின்னதில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருந்தேன். இவர் ஒன் திங் ஐ ரியலி லைக் அபவுட் ஹிம் ஆர் கெட் இன்ஸ்பயர்ட் அபவுட் ஹிம் இஸ் அவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் டெப்த் எல்லாத்துலேயும், எல்லாத்துலேயும். ஸோ தட்ஸ் வாட் ஐ அடோர் ஹிம் ஃபார் த மோஸ்ட். அண்ட் ஆக்டர்னா கேட்கவே வேணாம், நான் எப்பவுமே எனக்கு அந்த கபாலி அந்த அந்த மூவிலேயே அந்த பிரிசனில் இப்படி நடந்து வருவார்ல ஓப்பனிங் சீன், ஐ திங்க் ஓன்லி ஹீ கேன் டூ தட். அவ்வளோ எம்டி ஒரு சீனில் ஜஸ்ட் ஹிம் வாக்கிங் வில் ஃபில் தி என்டையர் ஸ்க்ரீன். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனி அதர் ஆக்டர் கேன் பிரிங் தட் மச் சான்ஸே இல்லை. சச் எ வெர்சடைல், ஹார்ட் ஒர்க்கிங், என்ன ஐ மீன் வாட் ஆல் அட்ரிபியூட்ஸ் யூ கேன் ஆட் அபவுட் இட், லைக் விஸ்வரூபம், எனி எனி மூவி டேக் இஸ் ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு சே. ஓகே, நான் ஈவன் ஃப்ரம் அந்த இது அவசியம் இல்லையா, ஐயோ தட் இஸ் எனக்கு அதோட அதுவும் அதே மாதிரி ஒரு 20 டைம்ஸ் அதுவும் பார்த்துருப்பேன் அந்த மூவி. மைக்கேல் வந்த காமராஜ் லாட்ஸ் அது இந்த தெனாலி தெனாலி. ஓகே ஓகே, நான் வந்து மைக்கேல் வந்த காமராஜ் சமயம் சொல்லியிருப்பேன்ல மக்களே, அனுவத் பிளேலிஸ்ட்டை தொடர்ந்து ஸ்ரீகாந்தோட பிளேலிஸ்ட்டும் வரைய இருக்கிறது, அதுக்கும் பாருங்க. ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக தான் போட எப்போ இருந்தாலும் ஓகே முன்னாடி போட்டுருவோம். ஓகே ஆரம்பிச்சோம் ப்ரோ. எஸ் ஓகே, கமா எஸ்டிஆர் ஸ்பெஷல். ஸோ நீ போகும் வழியில் நிழலாவேன் காற்று அசைகிறதும் சேலை விழிகிறதன் காலை உன் பேச்சு உன் பார்வை நகர்ந்திடும் பகலை இரவை இருந்தாலும் பிறந்தாலும் இரு கூட்டில் சரிபாதி உனதே உன் இன்பம் உன் துன்பம் எனதே உன் முதலோடு முடிவாந்தாயோ மனப்பெண்ணே ஓ மனப்பெண்ணே ஓ மனப்பெண்ணே ஓ மனப்பெண்ணே ஓ மனம் ஓ மனப்பெண்ணே ஓ மனப்பெண்ணே ஓ மனப்பெண் ஓ மனப்பெண்ணே உன மறந்திட முடியாதே. சூப்பர் சூப்பர், சொன்ன மாதிரி மிக்சிங்கே தேவையில்லை, ஹோம் பண்ணியதானா பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டேன் கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே பறவை போலாகினேன் போலாகினேன் நின்று சிறகும் என் கைகளும் ஒன்று
ராசாலி பந்தயமா பந்தயமா நீ முந்தியா நான் முந்தியா பார்ப்போம் பார்ப்போம் முதலில் யார் சொல்வது யார் சொல்வது அன்பை முதலில் யாரீவது யாரீவது அன்பை என்னோட பர்சனல் ஃபேவரட் கேட்டா எஸ் சின்னஞ்சிறு ஓகே ரொம்ப பிடிச்சது சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே சின்னஞ்சிறு வீரல் கோடு சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு இடம் கோடு சின்னஞ்சிறு ஆசைக்கு போய் சொல்ல தெரியாதே சூப்பர் பிரதர் நான் ரெண்டு சாங்களோட முடிச்சுக்குமா ஓ கண்டிப்பா ஓகே லாஸ்ட் சாங் எனக்கு என்னோட தான் நான் ஸ்டார்டிங் சொல்றேன் இன்கே முக்கியம் லாஸ்ட் சாங் சரி ஓகே அதுக்கு முன்னாடி நான் செட் ஃபைனல்ஸ்ல பாடின ஒரு சாங் நந்தா என்னில அக்கா நந்தானி நந்தா நீ என் நீலா நீலா நாயகன் மடி காண்பது சுகமே நாணம் ஏனோவா விழி மீனாடும் விழி மொழி தேனாடும் மொழி குழல் பூவாடும் குழல் எழில் நீ ஆடும் மெழில் விண்ணே வரும் சிலையில் மோகன கலையே வண்ண வண்ண மொழியில் வானவரமுதே ஆசை நெஞ்சின் தெய்வம் நீ ஆடி நிற்கும் தீபம் நீ பேசுகின்ற வீணை நீ கனிதழ முதினை வழங்கிட அருகே நில்வா மோஸ்ட் ஃபேவரட் சாங் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப் ட்ரைன் விடுற எல்லாத்துக்கும் இன்கே முக்கிய முக்கிய சாவரி கவலே சாலே இது சாலே நிக்கே நுவே வச்சி வளவே கபை திறனாலே குண்டேலோ நா வேகம் பெஞ்சாவே கும்மம்லோக்கி ஹோலி தெச்சாவே நூ பக்கா நுட்டே இத்தேனேமோனே నకొక్కో గంట ఒక్కో జన్మై మళ్ళీ పుట్టి చస్తున్నానే ఇంకేమింకేమింకేం కావాలే చాలే ఇది చాలే నీకే నువ్వే వచ్చి వలవే ఇకపై తిరనాలే ரெண்டுமே கொஞ்சம் நானும் இவ்வளோ வருஷமா இங்கே ஷோ பண்ணுறேன் என்ன பண்ணுறது சரி விடுங்க ஓகே பிரதர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ ஒன் செகண்ட் நூறு சாங் கேட்கலான்றது ஆடி மாசம்னால ஆடி ஆஃபர் நூறு சாங் கேட்கலான்னு இருந்தேன் இல்லை நான் ஆடி வாங்கல அதனால தான் பரவாயில்ல ஓகே வந்தாடா தலைவன் வந்துட்டாடா ஹாப்பி வந்துட்டாண்டா எதுவுமே சொல்ல வந்துட்டாடா வந்துட்டாடா தலைவன் வந்துட்டாடா ஓகே பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சொன்ன ஜோக்கு போட்டுருக்கீங்க இவ்வளோ நாள் பொறுமை இன்டர்வியூ ரொம்ப தேங்க்ஸ் அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி ரெண்டு பாடியாச்சு மூணாவது பெரிய தலைக்காய் வெயிட்டிங்க அது உங்கள் ஃபேன்ஸ்க்கு சொல்ல வசப்படுறேன் நீ சொல்லுங்கள் உங்க எல்லாம் நிறைய பேரோட லைஃப்லயும் என்னோட மியூசிக் வந்து ஒரு பார்ட்டா வந்திருக்கலாம் அண்ட்
உங்களோட ரெஸ்பான்சஸ் உங்களோட அன்பு கூட என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பார்ட்டா வந்திருக்கு அண்ட் இட்ஸ் ஸ்டில் அ பிக் பார்ட். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து இஃப் யூ ஆர் லைக்கிங் மை மியூசிக் அண்ட் வாட் எவர் இட் இஸ் வி ஃபீல் லைக் சப்போர்ட்டிங் அண்ட் இஃப் யூ ஃபீல் லைக் என்கரேஜிங் டேலண்ட்ஸ் லைக் அஸ், கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்க. ஐ எம் சீக்கிங் ஆல் யர் சப்போர்ட் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ அண்ட் பிக் தேங்க்ஸ் டு டாக்ஸ் ஆஃப் cinema.com இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. இவ்வளோ நேரமாக எங்கிட்ட இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நோண்டி நோண்டி கேட்டிருந்தது சார் கார்த்திகேயன் ஆஃப் டாக்ஸ் ஆஃப் சினிமா. சொல்லுங்கள் அவருக்கே தெரியும், பார்த்துருக்காருல்ல வீடியோ சரியாக பார்த்துருக்காரு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ரொம்ப கேஷுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானும். ஸோ தேங்க்யூ. நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களான்னு தெரியல. ஷோ பிரதர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி சார், பிளேலிஸ்ட் தனியாகவே ஒரு செஷனாகவே இருக்குது, நீங்கள் அனுப்பி வைக்கிற லிங்க். ஓகேவா? கண்டிப்பாக நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஷேர்ஸ் எனக்கு முக்கியமாக கேர்ள்ஸுக்கு. என் கான்டாக்ட்ஸுக்கு யாராவது கேர்ள்ஸ் வச்சுங்க. இல்லை யாரும் இல்லை. ஓகே தேங்க்யூ ஸோ மச். அந்த வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, சவுண்ட் பாடியாச்சு, தலையாக வந்துட்டார். ரெண்டே ரெண்டு ஜோக் கூட சொல்லிட்டு போனாங்க. ரெண்டே ரெண்டு இப்படி கேட்ட எனக்கு ஜோக்ஸே வராது. ஆக்சுவலி நான் பேசும்போது என்ன, ஓகே நான் எல்லோ இந்த ரேம் ஜோக்லாம் எவ்வளோ ஃபேமஸ். ரேம் ஓகே. இன்னொன்று நான் கொண்டு கேட்குறேன். இங்கே வந்து இவ்வளோ சந்தோஷமா, ஓகே நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட் இமேஜின் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு கேப் வந்து 7:00. ஆனால் நீங்கள் எப்போவுமே கேப் மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, கேப் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு என்ன பண்ணும்? கேப் மிஸ் பண்ணாம இருக்கணும்னாவா? ஆமா, ரெகுலரா கேப் மிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே, ஆனா கேப் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஓகே ஓகே ஓகே, என்ன பண்ணணும்? கேப் புக் பண்ணாம இருக்கணும், நடந்தே போறோம். ஓகே, அது உங்க ஆப்ஷன். ஆனா உங்களுக்கு கேப் வேணும் ஆனா மிஸ் ஆக கூடாது. ஓகே, அப்படினா என்ன பண்ணணும்? டைமுக்கு போணும் கரெக்டா. அதெல்லாம் நடக்காது, நீங்க டைமுக்கு போக மாட்டீங்க. சொல்லவா சிம்பிள் சொல்யூஷன். கேப் வந்து யூ ஹேவ் டு மேக் இட் மேரிட். ஏன்னா அப்ப வந்து கேப் வந்து மிஸ் ஆகாது, கேப் மிஸ்ஸஸ் ஆயிடும். அப்புறமா லைஃப்ல எப்பவுமே கேப் மிஸ் ஆகாது. சந்தோஷமா. அடுத்து 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 செகண்ட் செகண்ட் போதாதா? ரெண்டு ரெண்டு இன்னும் லாஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட். நீங்க அப்புறம் கேட்டா தெரியாதா? இன்னும் ஜோக் கேட்டா தெரியவே தெரியாது. நீங்க நிறைய பேர் புரிஞ்சிருக்காது, ஹைப்போதெட்டிக்கல் ஜோக் இல்லையா, புரிஞ்சிருக்காது. கேப் மிஸ் ஆகாதா? மிஸ்ஸஸ் ஆயிடுமா? வைஃப் ஆயிடுமா? அதனால மிஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா இதுல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.